இயேசுக்கே பங்களா கொடுக்கறவன் உனக்கு கொடுக்க மாட்டான்? பாருங்க அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. அவருக்கு வானமும் பூமியும் உண்டாக்குனவர் அவரு, அவருக்கு அதெல்லாம் உனக்கு கொடுக்கறான், என் கால உழுன்றான். அப்ப அப்பேற்பட்டவன், நீ கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணி உனக்கு வாழ்க்கையில பெரிய பணம் உண்டாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ற காரியத்துல கர்த்தர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் உனக்கு உதவி செய்ய எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கிரதை, அப்படி நீ போய் உன் ஆத்மாவை தயவு செய்து இழந்துடாதே. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் யா, 1976 வருஷம் என் டாக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டேன். எனக்கு சொந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மூடிட்டேன். என்னுடைய மனைவி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலையை நான் விட்டு உடனேயே என்னுடைய மனைவியோடு எல்லாம் கலந்து பேசிதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். வேலையை விட்டேன். வேலையை விட்டு ஒரு 6 மாசம் இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து கன்வென்ஷனுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. சரி, அந்த கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போனேன். இந்தியாவில வேறொரு மாநிலம், அந்த இடத்துக்கு நான் போனேன். கூட்டம் 4 நாள் கூட்டம், 3 நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சவுடனே அன்னைக்கு ராத்திரி போதகருடைய வீட்டில் நாங்கெல்லாம் உட்காந்துருக்கிறோம். ராத்திரி சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சு. அப்ப போதகர் சொன்னார், போதகருடைய அம்மா கிட்ட, அம்மா அந்த ட்ரேயை கொஞ்சம் கொண்டாங்க அப்படின்னாங்க. ரூம்ல போய் ஒரு ட்ரே எடுத்துட்டு வந்தாங்க. ட்ரே நிறைச்சு ரூபா நோட்டு அடுக்கி வச்சிருக்குது. அதை என் முன்னாடி கொண்டு வச்சாங்க. டாக்டர் இது பூரா உங்களுக்கு தான். எனக்கு ஜெர்மன் எய்டு வருதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனாலதான் இந்த ஆர்ஃபனேஜும் மற்றதெல்லாம் வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எனக்கு ஜெர்மன் எய்டு வந்துட்டு இருக்கும் போது கடந்த 9 மாசத்துக்கு முன்னாடி அதே ஜெர்மன்ல இருந்து ஒரு ஸ்தாபனம் ஒரு அமௌண்ட் எனக்கு அனுப்பி, இது உங்களுக்கு அல்ல, இந்தியாவிலேயே வேறொரு நல்ல ஊழியக்காரனுக்கு இந்த பணத்தை கொடுத்து இந்தியா ஊழியத்தை எப்படியாவது நல்ல விதமா செய்யுங்க என்று சொல்லி அந்த ஸ்தாபனம் எனக்கு பணம் அனுப்பியிருக்குது. 9 மாசமா அந்த பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நான் அந்த பணத்தை நல்ல ஊழியக்காரன் கையில இன்னும் கொடுக்கவே இல்லை. ஊழியக்காரன் தேடுறேன், சரியான ஊழியக்காரன் ஆகப்படல, எல்லாரும் பணத்துக்கு தான் அலையறாங்க. அது அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட நான் கொடுக்கல. அப்பதான் ஒரு நாள் நான் கேள்விப்பட்டேன், இப்படி டாக்டர் புஷ்பராஜ் வேலையெல்லாம் விட்டாராமே, புல் டைம் மினிஸ்ட்ரியில வந்துட்டாராமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து கமிட்டியில தீர்மானம் பண்ணோம், அப்ப ஒரு காரியம் செய்யலாம், ஒரு கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவரை நம்ம கூப்பிடலாம், இந்த பணத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணி அந்த அடிப்படையில தான் இந்த கன்வென்ஷனுக்கு உங்களை அங்க கூப்பிட்டுருக்கோம். அதனால இது 9 மாசம் பணம் இங்க இருக்குது. மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வரும். நீங்க என்ன செலவு பண்றீங்க, வவுச்சர் வியூச்சர் ஒண்ணும் வேண்டாம், ரிசீவ்டு மாத்திரம் நீங்க கையெழுத்து போட்டா போதும். நாங்க அதனால இந்த பணத்தை எடுத்து போயிடுங்க டாக்டர், இன்னும் மாசம் மாசம் உங்களுக்கு வீட்டுக்கே மணி ஆர்டர் வந்துடும். அந்த பணத்தை பார்த்த உடனே வயிற்றுல இங்கிருந்து என்னமோ குழுகுழுன்னு ஓடுற மாதிரி இருக்குது, அங்கிருந்து ஓடுற மாதிரி இருக்குது, அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சது. அப்ப நான் சொன்னேன், ஐயா 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க 1 மாசம் பொறுத்து நீங்க பதில் சொல்லுங்க, ஆனா இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க டாக்டர், இங்க இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சோதனையா இருக்குதுன்னு. சாதாரணமா பணம் தனக்கு சோதனைன்னு யாருங்க சொல்ல முடியும்? கிடைக்காதான் தான் காத்துட்டு இருப்பாங்களே தவிர பண சோதனைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நல்ல ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கிறார். அதனால தான் தன்னுடைய பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்காங்க. ஃபாரின் எய்டு வாங்குற எல்லாருமே நான் தப்பு சொல்ல பிழை சொல்லலைங்க, அதுல 1-2 பேர் கொஞ்சம் ஜீவன் இருக்கதான் செய்யுது, அதுல ஒருத்தர் அவர். அப்ப அவருட ஆவிக்குரிய காரியத்துல நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறீங்களே, இவ்வளவு ஃபாரின் எய்டு வந்துட்டும், எத்தனையோ பேர் ஃபாரின் எய்டு வந்தவங்க எல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்களே, ஆனா நீங்க இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன பதில் எனக்கு நல்ல ஒரு பாடமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, வேற ஒண்ணு இல்ல டாக்டர், எதுக்காக பணம் அனுப்புறாங்களோ அதுக்காக செலவு பண்ணிட்டாக்கா பிரச்சனையே இல்ல. ஆனா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், கவர்மெண்ட் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது, சட்டங்கள் மாறி போகுது, திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்முடைய ஊழிய என்ன ஆகுறது? ஆகவே இப்பவே அந்த பணத்தை நல்லா பிக்சட்ல டிபாசிட்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு எந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் வர்றது அப்படியே சேவ் பண்ணிட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் அப்படி ஒரு தடை பண்ணியாச்சுன்னா கர்த்தருடைய ஊழியமா இருந்தா எந்த தடை உண்டானாலும் வேறொரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியுமே. இது உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை அல்ல, இது கர்த்தருடைய வேலை, இது யாராலுமே தடுக்கவே முடியாது. அதுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல கரெக்டா இருக்குமானா இந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் நீ ஏன் போட வேண்டியிருக்கும்? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆகவே எப்படி எந்த ஊழியத்துக்குன்னு கிடைக்குதோ அந்த ஊழியத்துக்குன்னே செலவு பண்ணியாச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, டெம்டேஷனே வராது, இருக்கிறதையே வச்சு அருமையா ஊழியம் செய்யலாம். அப்படி சில ஊழியக்காரர்கள் கொஞ்சம் ஜீவனோடு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லங்க இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேன். ரைட், டாக்டர்
கட்டாயப்படுத்தாத அந்த பணத்தை எடுத்து போ அப்படிண்டாங்க சரி பணம் எடுத்து போயாச்சு ஜெபம் பண்ணியாச்சு அடுத்த நாள் ஊழியம் முடிஞ்சிச்சு நேரா வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி கிட்ட இப்படி நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன் உடனே மனைவி சொன்னாங்க அப்படின்னா இது கர்த்தருடைய நடத்துதல் தாங்க நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா நீங்க வேலையை விட்டுட்டீங்க ஒரு கதவு அடைஞ்சிச்சு இதோ இன்னொரு கதவு தானா திறந்திருக்கு பாருங்க இது நாமளா கேட்டோம் நாமளா பணம் வேணும்னு கேட்டோம் இது அவங்களா கூப்பிட்டு கொடுக்கறதுனால இது நிச்சயமா கர்த்தருடைய நடத்திப்பு தான் அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் இருந்தாலும் நாம ஜபம் பண்ண வேண்டியது நல்லது இவ்வளவு நாள் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்தினாரு ஏன் இது ஒண்ணு மாத்திரம் இன்னும் சொல்லல ஆகவே நம்ம ஜபம் பண்ணிட்டே எடுத்துடலாமா அதான் நல்லது ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு ரெண்டு பேரும் ஜபிக்கிறோம் ஒரு பதிலும் கிடைக்கல கடைசியில நான் சொன்னேன் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைசி வாரம் வந்துருச்சு நான் அவருக்கு எப்படி பதில் எழுதி ஆகணும் இதுவரைக்கும் சாமி நமக்கு ஒரு பதிலும் கொடுக்கல ஆகவே நான் எங்கேயாவது தனியா போய் ஜபம் பண்றதுக்கு நான் போறேன் உபவாசம் எடுத்து ஜபிக்க போறேன் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நாலு நாள் உபவாசம் எடுத்து ஜபிக்க தொடங்கினேன் இது ஒண்ணுக்காகவே நாலு நாள் உபவாசம் பண்ண முடியுமா ஆகவே கூடவே ஜப குறிப்புகள் கடிதங்கள் வந்தது ஜப குறிப்புகள் வந்தது இதெல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்காக ஜபிக்க அங்க போனேன் அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் ஆனா இந்த பண விஷயத்தை மாத்திரம் கேட்கும் போது கர்த்தர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு மற்றதுக்கெல்லாம் பதில் கொடுத்தார் சில முக்கியமான காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டேன் கர்த்தர் அதுக்கு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு ஆனா இந்த பண விஷயத்தை சாமி இந்த மாதிரி இதுக்காக தான் நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன் ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு பதிலும் இல்ல மௌனமாவே முதல் நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் மூணு நாளும் மௌனம் நாலாவது நாள் வந்தப்போ ஆண்டுட்டு சொன்ன ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துக்கு தானே நான் இங்க வந்தேன் மற்றதுக்கெல்லாம் நீர் பதில் சொல்றேன் இந்த ஒண்ணுக்கு மாத்திரம் ஏன் நீர் மௌனமா இருக்கிறேன் அதனால கடைசி நாள் இது இன்னைக்காவது சொல்லும் கடைசியில அவரே இப்படி பயமுறுத்தி பார்த்தேன் ஆண்டவரே இந்த பணம் வாங்கி நான் பாவத்துல விழுந்துட்டா நான் குற்றக்காரன் இல்ல நீர் தான் குற்றக்காரர் அப்படியே சொல்லி பார்த்துட்டேன் அப்பவும் பதில் இல்லை ஆண்டவரே ஏற்கனவே பண விஷயத்துல நான் விழுந்து போனேன் சாமி உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னுடைய பிராக்டிஸ்ல நிறைய பணம் வந்த உடனே என்னுடைய ஊழியெல்லாம் தானாகவே நிக்க தொடங்கிடுச்சிங்க எனக்கு என்னமோ ஜப கொடுத்து போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாரும் சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போறதுக்கு ஆனா இங்க பேஷண்ட் வருசியா நின்று இருப்பாங்க இதை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்ல முன்னெல்லாம் அப்படி இல்ல கரெக்டா சொல்லிடுவேன் இந்த மணி நேரத்துக்கு மேல நான் ஊழியத்துக்கு போறேன் அதுக்கப்புறம் எந்த பேஷண்டையும் கவனிக்க மாட்டேன் ஆனா இப்போ அப்படி இல்ல பணம் கிடைக்க 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 இல்லைங்க இந்த வாரம் நான் வரல அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு ஊழியத்துக்கு வந்தவங்களை அனுப்பி விட்டுட்டேன் ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டவங்களை அனுப்பி விட்டுட்டேன் கூட்டத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டவங்களுக்கு இப்ப நான் பிஸியா இருக்கிறேன் இந்த மாசம் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன் இந்த மாசம் அங்க கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு நான் வரமாட்டேன் இப்படி சொல்லி 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 என்னுடைய ஊழியத்தை நானே கெடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்லா ஒரு செமத்திய ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொரணையே வந்தது ஐயோ மத்தவங்க மாதிரி இல்ல நான் அழைக்கப்பட்டது வித்தியாசம் அதிகம் கொடுத்தவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் சேலத்திலே ஒரு 11 கிறிஸ்தவ டாக்டர் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு சாகித்திய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற வரம் இல்ல பாட்டு பாடுற வரம் இல்ல கூட்டத்துல பேசக்கூடிய வரம் இல்ல ரட்சிப்பின் அனுபவம் இல்ல ஆனா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அதிகம் கொடுத்தவன் இடத்துல அதிகம் கேட்கப்படும் ஆக மற்ற டாக்டருங்க மாதிரியே நானும் இருக்க முடியாது என்னை கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் ஆகவே மற்றவர்கள் போல நான் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் மறுபடியும் ஊழிய காரியத்துல ஆழமாய் ஈடுபட்டேன் இதை ஆண்டவருக்கு சுட்டி காமிச்சேன் ஏற்கனவே இப்படி பணம் நிறைய வந்தப்போ என் புத்தி மாறிச்சு என்னுடைய ஊழியெல்லாம் நின்று போச்சு ஆகவேதான் நான் சொல்றேன் சாமி இந்த பணம் வந்தா என்னுடைய ஜீவியம் பின்மாறி போயிடுமா உங்க விட்டு விலகிடுவானு எனக்கு தெரியாது ஆனா பின்காலத்தை அறிகிற தேவன் உமக்கு தெரியுமே அப்படி இருக்குமானா இந்த பணம் தயவுசெய்து எனக்கு வேணாம் தயவுசெய்து எனக்கு சொல்லு சுவாமி ஒரு பதிலும் இல்லை அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி இந்த நாலு நாளும் நீர் ஒரு பதிலும் பேசல நான் முடிவு எடுத்துட்டேன் அதை உமகிட்ட சொல்றேன் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்ன ஆசீர்வதித்து அனுப்பும் உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அனுப்பிச்சார் நேரா வீட்டுக்கு வந்தேன் என் மனைவி ரொம்ப ஆவலா கேட்கறேன் என்னங்க சாமி என்னங்க சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் அவ்வளவு ஆவலா கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் பாருமா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு இந்த விஷயத்துக்கு பதிலே பேசல நாலு நாளும் மௌனமா நாலு நாளும் மௌனமா இருந்தாரு ஆமாங்க நாலு நாளும் மௌனம் அப்ப மனைவி சொல்லாங்க மௌனம் சம்மதத்துக்கு அடையாளங்க நான் சொன்னேன் அது கல்யாணத்துக்கு மாது அது சொல்லணும்னாக்கா அவர் சொல்லி இருந்திருக்கணுமே வாயை திறந்து சொல்லி இருக்கணுமே அப்ப ஏன் மௌனம் சாதிச்சிருக்கிறார் அப்ப அதுல என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அதனால அவர் மௌனமா இருந்திருக்கிறார் சரி அப்பதான் என்னதான் முடிவு எடுத்தீங்க கடைசியில நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த பணம் எனக்கு நம்ம வாங்க வேண்டாம் கர்த்தர் இப்ப நடக்கிற மாதிரியே நடத்திட்டோம் ரெண்டு பேருமே முழங்கால் படிட்டோம் ஜபிச்சோம் உடனே அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டோம் ஐயா
கர்த்தரிடத்த ஜபிச்சோம், பதில் ஒண்ணும் கொடுக்கல, அதனால எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம். உடனே அங்கிருந்து போதகர் எழுதுறார், டாக்டர் இன்னொரு மாசம் டைம் தரேன், நல்ல முருக பிடிச்சு ஜபம் பண்ணுங்க டாக்டர். நான் சொன்னேன், ஆவிக்குரிய காரியத்தை பிடிவாதம் பண்ணி கேட்கலாம், ஆனா உலக பிரகாரமான காரியத்தை கேட்கலாம், கட்டாயமா தாரும் சொல்லக்கூடாது. கேட்கறதுல தப்பு இல்ல, பிழை இல்ல, ஆனவரே கொடுத்தே தீரணும், இதை நான் வாங்கவே தீரணும், பதிலே தாரும் என்று சொல்லி அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. கேட்டேன், அவர் பதில் பேசல, அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆகவே எனக்கு வேண்டாம். சில மாதங்கள் கழித்து சென்னையில ஒரு கூட்டம் நடந்தப்போ இந்த போதகர் அங்க வந்தார். என்ன தூரத்துல பார்க்கும்போதே ஓடி வந்து கட்டி பிடித்து, டாக்டர் இப்படியே இருங்க டாக்டர், இதே மாதிரி விசுவாசத்தில் இருங்க. நானும் எத்தனையோ ஊழியக்கார பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேர் பணத்துக்காக அலையறவங்களை பார்த்திருக்கிறாங்க, ஆனா பணத்தை கொடுத்து வேண்டான்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். உங்க விசுவாசம் இப்படி இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆர்மியானவர்களே, எதற்காக நான் அப்படி இருந்தேன், நான் பெரிய பணக்காரன் அல்ல, எனக்கும் ஊழியத்திலே பண தேவைகள் உண்டு, ஆனால் மற்ற ஊழியக்காரர்கள் விழுந்தது போல நான் விழக்கூடாதியா? அவங்கள் பணம் வந்ததுக்கு அப்புறம் அநேக என்னுடைய கண்களிலே பார்க்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே நூத்துல ஒருத்தரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்களா இருக்கிறான். அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகாமல் இருக்கணும்னா என்னை கர்த்தர் பணக்காரனாக ஆக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு தேவைனாக்கா கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு பிச்சை கேட்கிற மாதிரி கையேந்தி கர்த்தருடைய சமூகத்துல அழுது நான் ஜெபிக்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் இருக்குது பாருங்க. பணம் வந்துருச்சு, அந்த இன்பம் என்னை விட்டு போயிடும், அந்த ஜப வாஞ்ச என்னை விட்டு போயிடும், அந்த ஜபத்திலே காணப்படுகிற அந்த கான்சன்ட்ரேஷன் என்னை விட்டு நிச்சயமா நீங்க போயிடும். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு பணத்தினாலே பிரியக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரியத்துலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். நான் அனுப்புற பத்திரிகைகளும் நான் சந்தா வசூலிக்கிறதுல ஒவ்வொரு மாச பத்திரிகைக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறாங்க, அச்சடி செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க, என் பாக்கெட்ல இருந்து ஒரு பணமும் செலவாகிறதே கிடையாது. சில சமயங்களில மூணு மாசம் நாலு மாசம் அச்சடிக்கிறதுக்குரிய பணம் மொத்தமா வந்து சேர்ந்துருது. அந்த சமயத்தில் நான் என்ன பண்றேன், நானே பத்திரிகை எழுதுறேன், தயவுசெய்து மூணு மாசத்துக்கு யாரும் எனக்கு காணிக்க அனுப்பாதீங்க. எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை பிஷப்புங்க அப்ரிஷியேட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா, பத்திரிகையில அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் கேட்டவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பணம் அனுப்பாதேன்னு சொன்னது உலகத்திலேயே உங்க பத்திரிகை தான் நான் பார்த்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா, எனக்குன்னு ஒரு அளவு இருக்குதுயா, அந்த அளவுக்கு மீறி போயிட்டேன் நான் கர்த்தரை விட்டு நிச்சயமா விலகிடுவேன் தெரியும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் எல்லா டெம்டேஷன் இருக்குது, நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடலாம். ஆகவே விழுந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன், பணத்தின் மேல உள்ள அந்த ஆசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அளவுக்கு மீறி நம்ம யோசிக்க தொடங்கும் போது நிச்சயமாய் தேவனை விட்டு நாம் விலகி விடுவோம். ஜாக்கிரதை. ஆகவே பணம் வரும்போது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு நல்லது. நமக்கு இருக்கிற ஒரே வாக்கு திட்டம் என்ன, எபிரேயர்கள் நிருபம் 13:5 தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று இருங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகினால் தானே நீ கவலைப்படணும், நான் உன்னை விட்டு கைவிடுகிறதுனால தானே உனக்கு கவலைப்படணும். நான் தான் உலகத்தில் முடிவு பறிந்தும் நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்களித்திருக்கிறேனே. பொய் பேச நான் ஒரு மனுஷன் அல்ல, வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அப்படி இருக்கும்போது உனக்கு உள்ளது போதும் என்று, உனக்கு உள்ளது போதும் என்று கர்த்தர் கொடுத்த அளவில் நீ ஜீவிக்க நீ முயற்சி பண்ணு. அந்த குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி இன்னும் நீ உயர்வாக கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாத. அவங்க வீடு கட்டினாங்கிறதுனால நீ வீடு கட்டணும்னு அவசரப்படாத, அவங்க அந்த விதமா பணத்தை சேர்த்துட்டாங்கன்னு நீ பணத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படாத. உனக்கு ஒரு அளவு கொடுத்திருக்கிறார், அந்த அளவிலேயே நீ வாழ முயற்சி பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தினார்னா நீ அதை தாழ்த்தணும் நீ கேட்கவே கேட்க வேண்டாம். அவர் உயர்த்துகிற தேவன் உன்னை காப்பாற்றுவார். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 10 என்ன சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆஸ்தியில அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரா பார்த்து உனக்கு பணம் கொடுத்தார்னா அதுல ஒரு துன்பமும் கிடைக்காது, ஒரு துன்பமும் வேதனையை அனுபவிக்க வேண்டாம். ஆனா நீயா பணத்தை உண்டாக்குனா அதுலதான் வேதனை, அதுதான் தேவையில்லாத பிரச்சனை. அருமையான தேவனுடைய மக்களே, இதை நீங்கள் உணர முடியுமா?